வணக்கங்க. என்னடா கதை சொல்லாம கொட்டாய் விட்டுட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? அட போங்க. நானும் கதை சொல்லி கதை சொல்லி வியூஸும் ஏற மாட்டேது, சப்ஸ்கிரைபரும் கூட மாட்டேது அப்படின்னு சோகமா, இனி கதை சொல்லணுமா வேணாமான்னு யோசிக்க நேரத்தில் நேற்று நான் சொன்ன பட்டாம்பூச்சி கதை எனக்கும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த பட்டாம்பூச்சி யாரோட உதவியுமே இல்லாமல் தன்னோட கூட்டில் இருந்து தானாக கஷ்டப்பட்டு உடச்சி வெளியே வந்தால் மட்டும்தான் ஊனம் இல்லாமல் இந்த உலகத்தில் ரெக்கையை விரித்து பறக்க முடியும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தடைகள்லாம் நம்ம தாண்டி வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு மனசுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. சரி, அதோட ஒரு கதையை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு கதை சொல்லலான்னு வந்தேங்க. என்ன கதை சொல்லலாம்? பயங்கர பசி. எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த கதையில் வர்ற அந்த திருடனுக்கு தான். இப்படியே சுற்றி முற்றி பார்த்துருக்கான், பயங்கரமான பசி. எய்த்தாப்புல அரண்மனை, இன்றைக்கி அரண்மனைக்குள்ளே புகுந்து கிடைக்கிறத அப்படியே சாப்பிட்டுட்டு ஓடிட வேண்டியதானான்னு சொல்லி ஏறி குதிச்சு உள்ளே போயிருக்கான். பயங்கரமான தின்பண்டங்கள் அரண்மனையில் கேட்கவா வேணும், பயங்கரமாக இருந்திருக்கு, சாப்பிட்டுட்டே இருந்திருக்கான். எல்லோரும் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. திருடனை பிடிச்சோன்னு எல்லோரும் வந்துட்டாங்க. மன்னர் வந்துட்டார், ஏண்டா உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தா எல்லாம் வந்து அரண்மனைக்குள்ளே திட்டுவான்னு சொல்லி போட்டு பயங்கரமாக அடி அடி, ஐயா இல்லையா நான் பசிக்கு தயா நான் திட்ட வந்தேன் அப்படி கூட சொல்லி பார்த்துருக்கேன், கேட்கல. என்னென்னா இவனை வந்து அரண்மனைக்குள்ளேயே இவ்வளோ தைரியமாக இவன் திருட வந்திருக்கேன் அப்படின்னா இவனோட கதையை முடிச்சு விட்டுருங்க, இவனை இன்னைக்கு நைட்டு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னோன்னே கதறி அழுதிருக்கேன். ஐயா ஒன்று கடைசாசி என்னன்னு சொல்கிறா அதை கேட்டுட்டு முடிச்சு விட்டோன்னா, ஐயா அப்போனா வந்து எனக்கு ஒரு கடைசாசி இருக்கீங்க அப்படின்னு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்டோன்னா, எனக்கு வந்து ஒரே ஒரு ஆப்பிள் விதை கொடுங்கய்யா, அதை நான் வந்து இன்றைக்கி நைட்டே வந்து அதை ஊன்றி அதை செடியாக்கி மரமாக்கி அதை அதில் உள்ள ஆப்பிள் எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வந்து ஒரு அற்புதம் என்னால் நிகழ்த்த முடியுமையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மன்னர் பார்த்துருக்காரு, நீ ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு சொல்லி டேய் உடனே ஒரு ஆப்பிள் விதை கொண்டு வாங்கன்னு சொன்னால் ஆப்பிள் விதையை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தோன்னே என்ன சொல்லியிருக்கேன், ஐயா ஒரே ஒரு கண்டிஷனிங்க ஆனோன்னு என்ன அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு முன்னாடி திருடாதவங்க தான் இதை ஊண்டணும், அப்போ தான் வந்து நான் சொன்ன அற்புதம் நிகழ்வுங்கய்யா அதாங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மன்னர் என்ன பண்ணிருக்கேன் அவ்வளோதானு சொல்லிட்டு, ஐயோ இப்போ மந்திரிங்க வாயா இதை வந்து மண்ணில் ஊன்றியா அப்படின்னு சொன்னோன்னே மந்திரி பார்த்துருக்காரு, ராஜா இந்த நான் எப்படி அப்படின்னு சொன்னோன்னா என்னையா அப்படின்னு சொன்னோன்னா அவர் இல்லை நான் அப்போ முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சரினு சொல்லி பொருளாளரை கூப்பிட்ருக்காரு. பொருளாளர் நான் முடியாது இப்படியே அரண்மனையில் ஒவ்வொரு ஆளையாக கூப்பிட்டு கடைசியில் ஒருத்தனும் வரல, ஏன்னா வெறுத்துட்டுக்களாக இருந்திருக்கானுங்க. கடைசியில் மன்னர் பார்த்துருக்காரு, கடைசியில் நானே அதை ஊன்றுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊன்ற போன நேரத்தில் யோசிச்சிருக்காரு, அவரே சின்ன வயசில் ஒரு சின்ன திருட்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த திருடனை கூப்பிட்டு, அப்பா நானுமே சின்ன வயசில் ஒரு திருட்டு பண்ணிட்டேன் அப்படின்னா வளராதாப்பா அப்படின்னோடனே அவனும் வந்து அப்படின்னா வளராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லியிருக்கான், ஐயா இந்த மாதிரி தாங்கய்யா சந்தர்ப்பத்தில் வந்து எல்லாருமே சின்ன சின்ன திருட்டு பண்ணுறதாங்கய்யா, இந்த உலகத்தில் யாருமே வந்து தப்பு பண்ணாமல் இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சூழ்நிலையை வந்து தன்னுடைய பசி வறுமை இதெல்லாம் மன்னன் எடுத்து சொன்னோன்னா மன்னன் புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி இனிமேல் நீ திருடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மன்னிப்பு வழங்கி அவனுக்கு உணவு எல்லாமே கொடுத்து வந்து வந்து நீ ஒரு நல்ல வேலையும் கொடுத்து அவனை வழி அனுப்பி வச்சுட்டு மன்னர் அவனை அனுப்பிச்சி வச்சார். அதே போல தாங்க நாமும் ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்களை வந்து நம்ம குறை சொல்லிடுவோம். நம்மக்கிட்ட நிறைய குறையில வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு நாம் யாருங்க? ஆனால் அவங்க பண்ணுற தப்புக்கு பாவத்துக்கு கண்டிப்பாக கடவுளோட சன்னிதானத்தில் ஒரு நாள் தண்டனை உண்டு, அது நிச்சயம். ஆனால் நாம ஏன் அவங்கள தீர்ப்பிடணும்? நாம் பாட்டு நாம் வேலையை செஞ்சுட்டு போவோம். அவங்கள கடவுள் பார்த்துக்குவார், நம்ம வேலையை மட்டும் நாம் பார்ப்போமே. அப்புறம் உங்களுக்காக தான் அந்த கதையெல்லாம் படித்து படித்து சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, இந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. வரட்டா, மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.